தொற்று நோய்க்கு நடுவில் மனச்சோர்வா, ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை உங்கள் மனதை வாட்டுகிறதா, என் துக்கத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல என்று கலங்கி போயிருக்கீங்களா? ஏன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா பிரதர்? ஏன் வேதனை யாருக்கு புரியும் என்று சொல்றீங்களா? உங்க எல்லா பிரச்சனையும் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறார். அவர் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்ககிட்ட நான் பேச விரும்புறேன். பேசலாமா? ஒரு தகப்பன் மிகப்பெரிய கடன் சுமையில அகப்பட்டான். கடன்காரர்கள் வந்து மோசமான வார்த்தைகளை சொல்லி பேசினார். கணவன் மனைவியும் தனியாய் அழுதாங்க. ஏன் இந்த நிலை நமக்கு? ஏன் இப்படிப்பட்ட கொடிய சூழல் நமக்கு வரணும்னு சொல்லி டே அண்ட் நைட் தே வெப்ட். பல நாட்கள் அழுது கொண்டே இருந்தார். ஒரு நாள் கணவன் மனைவி இருவரும் தன் பிள்ளைகளோடு இணைந்து ஒரு முடிவு செய்தார். நாம் மரித்து விடுவது நல்லது என்று அவர்கள் முடிவு செய்தார். பிள்ளைகளிடத்தில் பக்குவமாய் சொன்னார்கள், பிள்ளைகளே, அப்பா அம்மா படுற கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இனிமே இந்த உலகத்துல நம்ம வாழ முடியாது. இனிமே இந்த உலகத்துல வாழ்றதுக்கான சூழல் நமக்கு இல்லை. நம்ம செத்துறது நல்லது என்று அவங்க சொன்னாங்க. பிள்ளைகளை புரிந்து கொண்டாங்க. குட்டி பிள்ளைங்க தான், முழு விவரம் அவங்களுக்கு தெரியல. அப்பா அம்மா எடுக்கிற முடிவுக்கு அவர்களும் ஒத்துக்கொண்டார். இப்போ என்ன பிரச்சனை, எப்படி சாகிறது, எப்படி தற்கொலை செய்து கொள்வது என்று கணவனும் மனைவியும் பேசும்போது பிள்ளைகள் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்பா சொன்னார், ரயில்வே தண்டவாளத்துல நாலு பேரும் போய் விழுந்துடலாமா? அம்மா சொன்னாங்க, இல்ல இல்ல, விஷம் குடிச்சிட்டு செத்துடலான்னு சொன்னாங்க. மறுபடியும் அப்பா சொன்னாரு, எல்லாமே தூக்கு மாட்டிக்கிட்டா என்ன? அம்மா சொன்னாங்க, அது ரொம்ப கஷ்டம், இல்லைன்னா ஒன்னு செய்யலாம், நான் எல்லாரையும் கத்தினால குத்திட்டு நானும் என்னை குத்திக்குவேன். இப்படி கண்ணீர் மல்க எப்படி சாகிறது என்பதை குறித்து பேசினாங்க. கொஞ்ச நேரம் அந்த கான்வர்சேஷன் போச்சு. இந்த குட்டி பையன் சொன்னா, அப்பா அப்பா நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களாப்பா? சொல்லுடா மகனே. சாகிறதுக்கே இத்தனை வழி இருக்கும்போது பிழைக்கிறதுக்கு ஒரு வழி கூட இருக்காதாப்பா என்று கேட்டான் அந்த சின்ன பையன். அந்த பிஞ்சு குழந்தை கேட்ட கேள்வி தகப்பனுடைய உள்ளத்தை உடைச்சு. சாகிறதுக்கு இத்தனை வழி இருக்கும்போது பிழைக்கிறதுக்கு வாழ்றதுக்கு ஒரு வழி கூட இருக்காதா? நிச்சயம் இருக்கும். அப்பாவுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இன்னும் கூட அமைதியா உட்கார்ந்து யோசிச்சாங்க. வாழ வழி கிடைச்சது. பிரியமானவர்களே, மரணம் ஒரு தீர்வு அல்ல. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை போல மத்தவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களே, அது முற்றிலும் பொய்யான ஒரு கருத்து. உங்களுக்கு உங்க பிரச்சனை பெருசா இருக்குது, ஆனா உங்களை விட அதிக பிரச்சனையோடு இந்த உலகத்தில் அநேகர் வாழ்றாங்கன்றதை நீங்க முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. பிரச்சனை யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்கும் இருக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனையிலிருந்து தப்புறதுக்கான ஒரு வழிய ஆண்டவர் உங்களுக்கு தருவார். சீக்கிரம் அந்த வழி கிடைக்கும். அதனால அவசரப்பட்டு இந்த மோசமான கொடிய காலங்களுக்கு நடுவில் கடன் பாரத்துல மனவேதனையோடு வாழ்ற நீங்க தவறான முடிவு எடுத்துடக்கூடாது. உங்களுக்கு உதவி செய்ய அருணாதர் இயேசு காத்திருக்கிறார். உங்களுக்காக நாங்களும் நல்ல ஆழ்ந்த மனதோட உங்களுக்காக மன்றாட தயாரா இருக்கிறோம். இயேசுவை நோக்கி பாருங்க. ஜப உதவி தேவைப்பட்டா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. தேவன் உங்களுடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் சமாதானத்தினால் நிரப்பட்டும். காட் பிளஸ் யூ.